ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்ப இந்த வீடியோல பாக்க போறது செவ்வாய்க்கிழமை ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அதுல நாம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன ரீசன்க்காக டவுன் ஆச்சு அப்படின்னு தெரியும் போது நாளைக்கும் அது கண்டினியூ ஆகலாமா இல்ல ஆகக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்புக்கு வரலாம் அதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோல பார்க்கலாம் இந்த திடீரெனமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்க ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுங்களோடய இந்த மாதிரியான ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் மார்க்கெட் சம்பந்தமான எல்லா நியூஸஸையும் ஆன் டைம்ல உங்க வாட்ஸ்அப் குரூப்ல வாட்ஸ்அப்லயே பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் குரூப்ல நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் இதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு புள்ளிகள் பாசிட்டிவா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல

பிரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும் எஃப்எம்சிஜி ஐடி மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் எல்லாமே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அதர் இண்டைசஸ்ல நம்ம பார்க்கும்போது நிஃப்டி கமாடிட்டி நெகட்டிவாகவும் எனர்ஜி நெகட்டிவாகவும் இன்ஃப்ரா எம்என்சி எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பேங்க் செக்டரை பொறுத்தவரைக்கும் எண்பத்தைந்து புள்ளிகள் பாசிட்டிவாக இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டர் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஃப்எம்சிஜி இன்னைக்கு பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது இதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லலாம்னா அந்த எம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற முக்கிய பங்குகளான ஜூப்ளியன் ஃபுட் ஸோ இந்த நிறுவனத்துக்கு மேலே இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது இன்னைக்கு இந்த நிறுவனம் மேல ஃபாலோ ஆனது ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு ஸோ டோமினாஸ் பீஸாவோட இந்தியா ஆபரேட்டரா இருக்கிற ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் லிமிடெட் வந்து நேஷனல் ஆன் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி அதாவது என்ஏஏல வந்து ஜிஎஸ்டி பாஸ் பண்ணாதது ஒரு ரேட் கட் பெனிஃபிட்ஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் தொடர்ந்து நான்காவது நாளாக மார்க்கெட் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்க அப்படின்னே சொல்லலாம் சோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற லெவல மார்க்கெட் வந்து கட் பண்ணாம முடிவடைந்தது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் சோ ட்ரெண்ட் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு போகும் அப்படிங்கறது டெக்னிக்கலா நம்ம வியூ பண்ணலாம் அது மட்டும் இல்லாம MACD லைன் வந்து டே கேண்டல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டல்ல கிராஸ் பண்ணி போயிட்டிருக்கு இருக்கு இதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு டெக்னிக்கல் வைஸா சொல்லிருக்காங்க இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு technical அடுத்து சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 30 புள்ளிகள் 34 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து 36616 அப்படிங்கற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு சோ இது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து முடிவடைந்த மார்க்கெட்ல நாம கவனிக்க வேண்டிய முக்கிய சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம் எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆகும் நூத்தி நாற்பத்தி ஆறு ஸ்டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களுடைய கியூத்ரீ ரிசல்ட்டை வந்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடிக்கு மேல ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது அந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ்க்கு போறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு அடுத்து பிஹெச்எல் நெட் ப்ராஃபிட் க்ரோத் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போன டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசம்பர் குவாட்டர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ க்ரோரா வந்திருக்கிறது பிஹெச்எலுக்கு ஒரு நியூஸ் பாசிட்டிவ் நியூஸா இருக்கு அடுத்து நாம கவனிக்க வேண்டியது டெக்னிக்கல் பார்த்துட்டோம் டெக்னிக்கல்ல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு குரூசிய லெவல மார்க்கெட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் விஷயம் ரெண்டாவது பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பது அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் கட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணுறது அடுத்த கட்டமாக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்த லெவல் பதினோராயிரத்தி எண்பது அதுக்கு அடுத்த லெவல் வந்து பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலை தாண்டதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் டவுன் சைட் சப்போர்ட்டாக பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு இருக்கணும் அந்த லெவலை கட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு புள்ளிஷ் ஸ்ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க சோ இது எல்லாமே நாம கவனிக்க வேண்டிய முக்கிய சில விஷயங்களா இருக்கு இன்னைக்கு ட்ரேடான பங்குகள்ல டாப் கெய்னர்ஸ் டாப் லாசஸ் பத்தி எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் ஜி என்டர்டைன்மெண்ட் நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே ப்ராஃபிட்டில் முடிவடைந்திருக்கு டைட்டன் யூபிஎல் டாக்டர் ரெட்டி ஹீரோ மோட்டார் கம்பெனி பஜாஜ் ஆட்டோ இண்டஸ்டன் பேங்க் மாருதி எம்என்எம் எய்ச்சர் மோட்டார்ஸ் எல்லா பங்குகளுமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ்ல இருக்காங்க டைட்டன் இன்னைக்கு தொடர்ந்து நாலு பர்சன்டேஜ் உயர்ந்து பத்தாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு யூபிஎல் மூணு பர்சன்டேஜ்க்கு மேல ப்ராஃபிட்டபிள்ல முடிவடைஞ்சிருக்கு

அடுத்தது மோஸ்ட் இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோன் ஆறு பர்சன்டேஜ்க்கு மேலே டவுன் ஆயிருக்கு ரிலையன்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பிஎன்பி மாருதி இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் வேல்யூல இருந்திருக்கு பை வால்யூம்ல இன்னைக்கு ஆக்டிவா இருந்த பங்குகள் ஆர்காம் ஆர் பவர் சுஸ்லான் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா பிஎன்பி பிஹெச்இஎல் அதுக்கப்புறமா ஜேபி அசோசியேட் டிஹெச்எஃப்எல் அதுக்கப்புறமா எஸ் பேங்க் ரிலையன்ஸ் கேபிட்டல் இந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு வால்யூம்ல ஆக்டிவா இருந்த முக்கிய சில பங்குகளா இருக்கு பிப்டி டூ வீக் ஹை அண்ட் லோவர் டச் பண்ண பங்குகளை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு மொத்தம் பதினஞ்சு பங்குகள் பிப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு அதுல டைட்டன் நிறுவனம் பத்தாயிரம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல புது பிப்டி டூ வீக் ஹையை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் அடுத்து யூபிஎல் லிமிடெட் பிப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஸ் லெபாரிட்டிஸ் இந்த பங்கு ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே பிப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ண பங்குகள் ஆந்திரா பேங்க் அகைன் ஃபிஃப்டி டூ வீக் லோ மொத்தம் முன்னூத்தி இருபத்தி மூணு ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அதுல நாம கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளை பத்தி மட்டும் பார்க்கலாம்

எல்லா பங்குகளையும் டச் பண்ண முக்கிய சில பங்குகள் அதுல முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக் சில பங்குகள் ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணது இதெல்லாம் தான் நம்ம முடிவடைந்த மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களா இருக்கு தற்சமயம் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் கமாடிட்டீஸ்ல ஆயில் இன்னைக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு எட்டு அப்படிங்கிற லெவலில் ஒன் எயிட் புள்ளிகள் பாசிட்டிவ் ஆகும் பிரெண்ட் குரூடாயில் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் நெகட்டிவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ குரூடாயிலும் ஆயிலும் குரூடாயிலும் பிரண்ட் ஆயிலும் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நம்ம இந்திய பங்கு இந்திய கமாடிட்டி சந்தையில கோல்டு நூத்தி பத்து புள்ளிகள் பாசிட்டிவ் சில்வர் இருநூத்தி அஞ்சு புள்ளிகள் டவுன் ஆகவும் ஆயில் நேச்சுரல் கேஸ் அலுமினியம் எல்லாம் நெகட்டிவ் காப்பர் மட்டும் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நிக்கல் லெட் ஜிங்க் எல்லாமே நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இது தற்சமயம் நடந்துச்சிருக்கிற கமாடிட்டிஸ் மார்க்கெட் பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்தது அப்படிங்கறதையும் நாம செக் பண்ணலாம் இருபத்தி மூணு குறைந்து பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் டவுன்ல எழுபத்தி ஒரு ரூபா ஐம்பத்தேழு பைசா அப்படிங்கிற லெவல்ல ஐஎன்ஆர் ஐஎன்ஆரின் மதிப்பு முடிவடைந்திருக்கு மார்க்கெட்ல பேசிக்கா கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட்ல உங்க கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னுமே வந்து என்ன அப்டேட் பண்ணலாம் என்ன கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு மார்க்கெட் பற்றின சந்தேகங்கள் இல்லை வேற ஏதாவது தகவல் தேவையா இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் மிக்க நன்றி ஹாவ் அ கிரேட் டே தேங்க்யூ ஸோ மச்